மாதா தானியலக்ஷ்மி தேவிக்கு ஜெய் ஜெகன் மாதாவாகிய மகாலட்சுமியினுடைய அனுகிரகத்தினால் நாம் அஷ்டலட்சுமி ஸ்தோத்திரத்தை தரிசித்து வருகின்றோம் எட்டு லக்ஷ்மியினுடைய ரூபங்களில் நாம் இரண்டாவதாக தரிசிக்க இருப்பது ஸ்ரீ தான்யலக்ஷ்மி தேவி अही कलि नासिनी कामिनी अही कली कल नासिनी कामिनी වයිදිකරුපිණි බෙදමයේ ඒ වයිදික රූපිණේ වෙදමයේ වයිදික රූපිණි වෙදමයේ ක්ෂීරසමූඩ්මව මංගල රපිනීම් ಮಂತ್ರ ನಿವಾ ನೀ ಮಂತ್ರ ನೂತೆ ಕ್ಷೀರಸಮೂದ್ಭವ ಮಂಗಳೂಪಿ ಮಂತ್ರ ನಿವಾಸಿ ಮಂತ್ರನೂತೆ ಮಂಗಳ ದಾಯಿ ಅಂಬುಜವಾ ದೇವಗನಾಶ್ರಿತ ಪಾದಯುತ ಹಾ ಮಂಗಳಾಯಿ ಅಂಬುಜವಾಸಿ ದೇವಗಣಾಶ್ರಿತ ಪಾದಯುತೇ ಜಯ ಜಯ ಹೇ ಮಧುಸೂದನ ಕಾ ಧಾನ್ಯಲಕ್ಷ್ಮೀ ಸದಾ ಪಾಲಯ ಮಾ್ಯಲಕ್ಷ್ಮೀ ಸದಾ ಪಾಲಯ ಮಾಮ अंबुजिनी देवगन श्रित पादयुते जय जय हे मधुसूदन कामिनी दान्य लक्ष्मी सदा पालय पालय म அம்பிகை அற்புதமான தானிய வளங்களை எல்லாம் கொடுப்பதற்காக தானியலட்சுமி என்னும் கோலம் கொண்டு அருள் பாலிக்கின்றாள் ஸ்ரீ மகாலட்சுமி அப்பேர்பட்ட தானியலட்சுமி தாயே உனக்கு ஜெயங்கள் உண்டாகட்டும் ஜெய ஜெயகே மதுசூதன காமினி மது என்கின்ற ராட்ச கொன்ற மகாவிஷ்ணுவுக்கு ரொம்பவும் பிரியமாக இருப்பவளே தேவி மாம் சதா என்னை எப்பவுமே நீ அஹி நாசினி தாயே கலிகல்மஷங்களை எல்லாம் நாசம் பண்ணுபவளே கலியுகத்தினுடைய கொடுமையான தீமைகளிலிருந்தெல்லாம் நம்மை காப்பாற்றுபவள் ஸ்ரீ தானிய லட்சுமி தேவி ஐ கலிகல் ரொம்பவும் அழகான ரூபத்தை உடையவளாய் இருக்கின்றாள் வைதிக ரூபமே வேதத்தின் ஸ்வரூபமாகவே அவள் இருக்கின்றாள் வைதிக ஸ்வரூபியாய் இருக்கின்றாள் வேதமயே என்றாள் வைதிக ரூபினா வேதத்தின் ரூபமாக இருப்பவள் வேதமயேனா ஸ்வயம் அவளே வேதம் வேதமயமாகவே இருப்பவள் கஷீர சமுத்பவீர சமுதவ பால் பால்ல வெளியில வந்தவள் மகாலட்சுமி பார் இருந்துதான் தான் தேவி அவதாரம் அணி அதனாலே க்ஷீரம்னா பால் சமுதவம்னா பிறக்கிறது பாலிலே பிறந்தவள் பாலிலே தோன்றிய தேவியே உனக்கு வெற்றி உண்டாகட்டும் மங்கள ரூபினி மங்களங்களின் வடிவமாக இருப்பவளே உனக்கு வெற்றி உண்டாகட்டும் ஜெய ஜெய மந்திரநிவாசினி மந்திரனு மந்திர நிவாசினி என்றால் மந்திரங்களிலே வாழ்பவள் மங்களங்களின் வடிவமாய் இருப்பவள் மந்த்ரனுதே மந்திரங்களாலே வழிபடப்படுபவளாய் இருக்கின்றாள் தானியலட்சுமி மாதா மங்களதாயினி மங்களங்களை எல்லாம் அம்புஜவாசினி அம்பு என்றால் ஜலம் ஜலத்திலே பிறந்தது அம்புஜம் தாமரைப்பூ அந்த தாமரை பூவிலே இந்த தேவியானவள் வசிக்கிறாளாம் அதனால் அம்புஜ வாசினி என்று விளக்கு பெயர் அம்புஜ வாசினி தேவகணாஸ் பாதயூ தேவகணங்களாலே ஆசிரியக்கப்படுபவையாகிய பாதங்களை உடையவளே அம்மா உனக்கு நமஸ்காரம் ஜய ஜய ஹேம் மதுசூதன காமினி தானியலக்ஷ்மி சதா ச அம்மா உனக்கு வெற்றி உண்டாகட்டும் நீ எப்பவும் என்னை காப்பாற்று என்று சதா மாம் பாலைய என்று கேட்கின்றார் அகிகலி கல்மஷ நாசினி காமினி வைதிக வேதமையே க்ரீர சமுதவ மங்கள ரூபினி மந்திர நிவாசினி மந்திரயுதே மங்களதாயினி அம்புஜவாசினி பாதயுதே ஜய ஜெயஹே மதுசூதன காமினி தானியமாம் தானியலட்சுமி என்னும் கோலத்தோடு கையிலே ஆச்சரியமாய் தானியங்களையெல்லாம் ஏந்திக்கொண்டு விளங்கக்கூடிய தாயே நீ அனுகிரகம் பண்ணு என்று இந்த தானிய ஸ்லோகத்தை நாம் தரிசிக்கின்றோம் தானியலட்சுமி என்று சொல்லும்படியான அம்பிக்கை எட்டு திருக்கரங்களோடு விளங்குகின்றாய் தனது வலது கரத்திலே அபயமும் இடது கரத்திலே வரதமும் காட்டுகின்றாய் பின்னால் இருக்கக்கூடிய கைகளிலெல்லாம் தேவியானவள் ஆச்சரியமாக தானியங்கள் நெற்பயிர்களையும் கரும்பினையும் ஒரு கையில் கதாயுதத்தையும் தன்னுடைய வலது கரங்களிலும் இடது கரங்களிலே இரண்டு கரங்களில் தாமரை மலர்களையும் மற்றும் ஒரு கழத்திலே அழகாய் பூத்து இருக்கக்கூடிய வாழைப்பூவோடு கூடிய வாழை குலையையும் கையிலே தாங்கிக் கொண்டும் அந்த கமலபுஷ்பத்திலே அமர்ந்து கொண்டு தானிய விருத்தியை பண்ணக்கூடிய தேவியாய் இல்லத்திலே பயிர்கள் செழிக்கவும் நல்ல போஜனம் கிடைக்கவும் அன்னலக்ஷ்மியாய் நம் அனைவருக்கும் படியளக்கின்றாள் புருஷோத்தமன் மார்பில் வீச்சிருக்கும் மகாலட்சுமி தாயார் தானிய வழிபடுவோம் தானிய சௌபாகியம் பெற்று என்றென்றும் ஆச்சரியமான வகையிலே நல்ல அன்ன சமிருத்தியோடு வாழ்வோம் தேவி திருக்கருணை புரிவாள் தான்யலக்ஷ்மி மாதா கீம் ஜெய்